நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்ற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆழ்வதாக என்று அவருடைய சமூகத்திலே நாம் அவருக்கு மகிமையை நாம் செலுத்துவோம். இந்த வருடத்தில் ஒரு கருப்பொருளை துவங்கி இதுவரைக்கும் பயணித்து வருகிறோம். குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே நம்முடைய கருப்பொருளை இந்த வருடத்தில் துவங்கினோம். 27 வகுப்புகள் இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்று 28. இந்த நாளின் தலைப்பு, பிள்ளைகளுக்கு எதை விட்டு செல்கிறோம் என்ற தலைப்பை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். இன்று ஒருவேளை நீங்கள் முதலாவது இந்த செய்தியை பார்க்கிறவர்களாக இருந்தால், நம்முடைய யூடியூப் சேனலிலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற அந்த பிளேலிஸ்டில் சென்று இதுவரைக்கும் நாம் கொடுத்ததான 27 வகுப்புகள் நீங்கள் அதில் யூடியூப்ல இருந்து பார்த்து கொள்ள முடியும். என்னென்ன தலைப்பிலே பேசினேன் என்பதை உங்கள் தலைப்பு உங்கள் திரையிலே இப்பொழுது நான் அதை பதிவிட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த நாளின் தலைப்புக்கு நாம் கடந்து செல்லலாம். பிள்ளைகளுக்கு நாம் எதை விட்டு செல்கிறோம்? பல நேரங்களிலே அநேகர் வந்து, எப்படியாவது என் பிள்ளைக்கு வந்து நான் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் அல்ல 1 கோடி ரூபாய் எதையாவது சேர்த்து வைத்து விடணும் அப்படின்னு பணத்தை சம்பாதிக்க ஓடுகிற பெற்றோர் உண்டு. சிலருக்கு சேர்த்து வைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் வருவதும் செல்வதுமே செலவழிப்பதுமே அவர்களுக்கு சரியாக இருக்கிறது. அநேக ஜனங்களுக்கு சேர்ப்பதற்கும் வழி இல்லை, சம்பாதிப்பதற்கும் வழி இல்லை, செலவழிப்பதற்கும் வழி இல்லை. ஆனால் அதிக கடன் பாரத்திலே கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களையும் நாம் இப்படி 3 தரத்தில் உள்ள குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். கடன்களை எப்படியாவது மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற இடத்துல செலவு 15,000 ரூபாய் இருக்கிறது என்று சொல்லி 5,000 கடன் வாங்கி அந்த மாதத்தை ஓட்டி அடுத்த மாதம் வரக்கூடிய சம்பளத்துல இந்த 5,000க்கு மேல இனியொரு கடனை வேறொரு இடத்துல வாங்கி இங்கிருந்து இதை வாங்கி அங்க கொடுத்து அதை இங்கிருந்து வாங்கி மற்ற இடத்துல கொடுத்து என்று மாறி மாறி அவர்கள் டெய்லி கடன்காரனுங்களுக்கு எப்படியாவது தன்னுடைய தலையை காண்பித்து விடக்கூடாது என்று தலைமறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களும் உண்டு. இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கு. நாம் எதை நம்முடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்கிறோம்? அதுதான் நம்முடைய இந்த நாளின் செய்தியான கேள்வி, அது தலைப்பு. நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடத்திலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் நடந்து கொள்ளுகிற அனைத்து முறைகளையும் அவர்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அது ஏதோ நினைவிலே மாறிவிடும் என்பது அல்ல. அவர்களின் நினைவிலே நிற்பது மாத்திரமல்ல, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அதே சூழலிலே அவர்களும் பிற்காலத்திலே பின்தொடரப் போகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எங்க அப்பா கஷ்டப்படுறாங்க, அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பிள்ளைகள் பார்த்து உணர்கிறார்களா? அப்பா கடன் வாங்குறாரு சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து உணர்கிறார்களா? அப்பா வீட்டில் உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்க அப்பா அப்பாவுடைய அப்பா பேரு கேட்டு ஒருத்தர் உள்ள வர்றாரு, பையனுக்கிட்ட சொல்லி அனுப்புறாரு நான் இல்லைன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு. உடனே அவர் ஓடி போய், அப்பா இல்லை வெளியே போயிட்டாங்க, எங்க போயிருக்காங்க, எங்க போனாங்கன்னு தெரியல, எப்போ போனாங்க, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் போனாங்க, அப்படியா, எப்ப வருவாங்க, அநேகமா சாயந்தரம் ஆயிரும் அப்படின்னு அந்த பையன் தகவல் சொல்லுகிறார். என்ன நடந்தது கவனிச்சு பாருங்க. அப்பா சொன்னது என்ன? நான் இல்லைன்னு சொல்லிரு, அவ்வளவுதான். ஒரு பொய்யை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்ப அந்த பையன் வெளியே போய் எத்தனை பொய்யை அவன் சொன்னான்,
எப்போ போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கான தகவலே அவங்க அப்பா சொல்லல, அவனாக சொல்லியிருக்கிறான். எப்போ திரும்பி வருவாங்க அப்படிங்கிற தகவலே அவங்க அப்பா சொல்லல, அவனாக சொன்னான். எங்க போனாங்க அப்படிங்கிற தகவலை அவங்க அப்பா சொல்லல, அவனாக சொன்னான். ஒரு சின்ன பொய்யை கற்றுக் கொடுத்தது நிமித்தமாக அந்த பொய்க்கு எத்தனை வடிவத்தை அந்த பையன் கற்றுக்கொண்டான். அப்போ இதுக்கு யார் காரணம் என்றால், தகப்பன் சொல்லிக் கொடுத்த அந்த முறை பையனை வீணாக்குகிறது என்பதை அறிந்து பெற்றோர் பிள்ளைகளுக்கு நாம் விட்டு செல்லுகிற கற்றுக் கொடுக்கிற அந்த பாடங்கள் மிக முக்கியமானதா இருக்கிறது. நாம் அவர்களுக்கு எதை விட்டு செல்கிறோம், அதான் நம்முடைய தலைப்பு. நாம் பணத்தை விட்டு செல்கிறோமா, சொத்துக்களை சேர்த்ததை விட்டு செல்கிறோமா, செல்வாக்குகளை நாம் விட்டு செல்கிறோமா? பல இடங்கள் இல்ல, சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க மாட்டார்கள். அதை என்ன பண்ணுவாங்க, உல்டாவா, அதாவது ஆப்போசிட் சைட்ல என்ன யோசிப்பாங்கன்னா, நான் உனக்கு படிக்க நான் காசு செலவு பண்ணேன், நான் உனைய படிக்க வச்சிருக்கிறேன், நான் உனக்கு வந்து தேவையான வசதிகளை உனக்கு செய்து கொடுத்துருக்குறேன், இனி நீதான் வந்து சம்பாதிக்கணும், நீதான் வந்து எங்களுக்கு சேவை செய்யணும், நீதான் எங்களுடைய தேவைகளை பார்த்து கொள்ளணும், அது உன்னுடைய கடமை, நாங்கள் வந்து பணம் சேர்க்க முடியாது, எங்களுக்கு வந்து எங்களுடைய காலங்கள் முடிந்து விட்டது, நாங்கள் வந்து உங்களுக்காக நாங்கள் எல்லாம் செலவு பண்ணி ஓடா தேஞ்சு போயிட்டோம், இனிமேல் நீங்க தான் எங்களுக்கு பணம் சேர்த்து நீங்க தான் எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களையும் நாம பார்க்கணும். பைபிள் ஆனா வேற மாதிரி சொல்லுது, அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 12:14 பவுலோ அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறாரு பாருங்க. இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதே அல்ல உங்களை தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? பணம் சேர்த்து வைக்கிறது யாருடைய பொறுப்பாம், பிள்ளைகளுடைய பொறுப்பு அல்ல, பெற்றோருடைய பொறுப்பு. பிள்ளைகளுக்கு வேண்டிய பணத்தை சேர்த்து வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. எப்படி சேர்ப்போம், வருமானமே இல்லையே அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பிள்ளைகள் அப்பாவுக்கு சேர்த்து கொடுக்கணுமா, அல்லது அப்பா அல்லது அம்மா அப்பா அம்மா வந்து பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். பிள்ளைகள் அல்ல பெற்றோருக்கு சொத்து வாங்கி கொடுக்கறது, பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு சொத்து வாங்கி கொடுக்கணும். கவனிச்சிங்களா? பணம் சேர்க்குதல் சொத்து என்பது பிள்ளைகளுடைய பொறுப்பு அல்ல. பிள்ளைகள் சம்பாதிக்கிறார்கள் சேர்க்கிறார்கள், ஓகே, அது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்ததை சேர்க்க வேண்டும். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதை, அவர்கள் வளருவதற்கு வரைக்கும் வேண்டிய காரியங்களை சேர்த்து வைப்பது நமது கடமை. பல இடங்கள்ல பெற்றோர் வீட்டுல உட்கார்ந்துக்கிறாங்க, எனக்கு முட்டு வலி, எனக்கு வயிற்று வலி, எனக்கு கால் வலி, சின்ன வயசுல படிக்காம இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து வேலைக்கு அனுப்பி நீ சம்பாதிச்சு கொண்டு வா, டெய்லி அவன் 10 ரூபா சம்பாதிச்சு கொண்டு வா, அவன் இவரு வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஜாலியா இருப்பார், என்னன்னா எனக்கு உடம்பு முடியல, அவன் படிக்கிறான், அவன் வேலைக்கு போட்டோம், அவன் நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஜனங்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அதை தான் நான் சொல்ல வரேன், பெற்றோரின் பொறுப்பு சேர்த்து வைப்பது. இன்னும் சில உதாரணங்களை முன்னதாக வைக்கிறேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 35-36 வசனங்கள். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார்,
கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். கவனிச்சீங்களா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொத்து சேர்ப்பதும் பணம் சேர்ப்பதும் அவர்களுடைய கடமை. 31 ஆதியாகமம் 14-15 வசனங்கள். ஆதியாகமம் 14-15 வசனங்கள். அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். மகனுக்கு மாத்திரமல்ல, மகளுக்கும் சொத்துக்களை பணங்களை கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ரொம்ப முக்கியம். ஒரு சார்ந்த இருப்பது அல்ல, மகனுக்கு என்று அல்ல, மகளுக்கும் அந்த உரிமை. ஏதோ புதுசா அரசாங்கம் வந்து அதை வாங்கி கொடுத்ததா நம்ம நினைத்து விடக்கூடாது. அதை வேதாகமம் வலியுறுத்துகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அடுத்த ஒரு வசனம், நீதிமொழிகள் 13:12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 13:22 வசனத்துல மிக தெளிவாக ஒரு காரியத்தை நறுக்கு என்று சொல்கிறார். பாருங்க, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பிள்ளைகளுக்கு செல்வத்தை கொடுக்கிறவன் யார் என்றால் நல்லவன் என்று சொல்கிறான். சுதந்திரம், சுதந்திரம்னா அதனுடைய இன்ஹெரிட்டன்ஸ், அவனுடைய வாரிசு தன்மை, வாரிசு உரிமை, அவனுடைய எல்லாம் யாருக்கு என்று சொன்னால், நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்திருக்கிறார். பிள்ளையை மாத்திரம் சொல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சேர்த்து சொல்லுகிறார். அவனை நல்லவன் என்று சொன்னான். நீதிமொழிகள் 19:14 வசனத்தை பார்த்தால், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நினைச்சீங்களா? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ரைட், நான் அடுத்த டாபிக் நான் போறேன். இந்த உலகத்துல பணம் நிலைத்து நிற்பதில்லை. ஒருவேளை நீங்க பணம் யார் சம்பாதிக்கணும், யாருக்கு யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு தான் நான் வந்து இதுவரை சொல்லி கொண்டிருந்தேன். பணம் சம்பாதித்து வைத்து விட்டால் அது போதுமா அப்படின்னா இல்ல. ஏனென்றால் பணம் நிலைப்பது கிடையாது. இட் டசன்ட் சஸ்டெயின், நிலைத்து நிற்பது கிடையாது. உதாரணத்துக்கு நாம் அந்த இளையகுமாரன் சம்பவத்தை பார்க்க முடியும். லூக்கா 15:11-13 வசனங்களை நம்ம அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தன் தகப்பன் இடத்துல வந்து என்னுடைய பங்கை கொடு அப்படின்னு சொல்லி அவர் அந்த பங்கை வாங்கி கொண்டு அவர் வந்து தூரதேசத்துக்கு போய் அந்த பணத்தை எல்லாம் அழித்து விடுகிறான். அந்த சம்பவத்தை குறித்து நாம் ஏற்கனவே விலாவாரியாக இந்த 27 வகுப்புகளில ஒரு வகுப்பு நான் அதை எடுத்திருக்கிறேன். தந்தையின் பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பணத்தை சேர்த்து வைத்து அந்த பணத்தை இளைய மகன் வாங்கி கொண்டு போய்விடுகிறான். அங்கு நடந்த தவறுகள் என்ன என்பது அந்த செய்தியில நான் மிக ஆழமாக ஒவ்வொரு அரிசி அரிசியா பிரித்து நாம் அதை பேசியிருக்கிறோம். பணம் நிலைப்பது இல்லை. அந்த இடத்துல என்ன மிஸ்ஸிங், எதை அவன் கொடுக்கவில்லை, தகப்பனை விட்டு தனியா போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை, போகக்கூடாது என்கிற எண்ணத்தை ஒரு தகப்பனாக தன்னுடைய மகனுக்கு அவன் கொடுக்கவில்லை. சரி, சொத்து பிரித்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது, அந்த தவறான எண்ணம் அப்படிங்கிற ஒரு செல்வாக்கை அந்த தகப்பனார், அந்த பெற்றோர் அவனுக்கு ஊட்டி வளர்க்கவில்லை.
பணம் தன்னுடைய வசத்திலே இருக்கும் பொழுது அதை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த மூன்று குற்றங்களையும் அந்த பெற்றோர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்பதை நாம் கவனிக்க முடியும். அதாவது தகப்பனை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு எப்படி வந்தது? ஒண்ணு. ரெண்டாவது, நாம சொத்து கேட்க கூடாது அப்பா கிட்ட இருந்து, அதை இப்பொழுதே நாம் அதை எப்படி கேட்கலாம், அப்பாவுக்கு என்ன மரியாதை, அதை கற்றுக் கொடுத்தானா? கிடையாது. மூன்றாவது, பணம் கையாள்வதற்கு அவனுக்கு பொறுப்பு கற்றுக் கொடுக்கவில்லை. அது இருந்ததுன்னா அங்க போனாலும் அவர் நல்ல ஒரு பிசினஸ் பார்த்து நல்லா வளர்ந்து பெரிய ஆளாகி வந்திருக்கலாம். சரி, இதெல்லாம் நம்முடைய யூகம். ஆனால் பணம் நிலைப்பது கிடையாது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா எதை நாம பிள்ளைகளுக்கு நிலையாக சேர்ப்பதற்கு எதையெல்லாம் பணத்தை கடந்து வேற எதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும்? முதலாவது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நற்பெயரை நாம் விட்டு செல்ல வேண்டும். எங்க அப்பா யாரு? அவர் எங்கேயாவது சாக்கடையில விழுந்து கிடப்பாரு. உங்க அப்பா எங்கப்பா? அது எங்கேயாவது தெருவில் பொறுக்கிட்டு கிடக்கும். உங்க அப்பா எங்க? யாரு வீட்டுல எங்க படுத்து கிடக்குறாரோ தெரியல. இப்படி ஒரு நல்ல பெயரா, இப்படி ஒரு பெயரையா நம்ம சம்பாதிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு? நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து எப்படி சொல்லுகிறார்கள்? நற்பெயரை நாம் விட்டு சொல்லுகிறோமா? இவர் யாருப்பா? ஏன் அவருக்கு பையன், அவர் ரொம்ப நல்ல ஒரு அருமையா எல்லாருக்கும் உதவி செய்வாரு, எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு பழக்கத்தை அவர் பழக்கி வச்சிருக்கிறார், அருமையான ஒரு இந்த குடும்பம் நல்ல குடும்பம், அவருக்கு பையன் இவர், அப்படின்னு ஒரு பெற்றோரை பார்த்து சொல்ல முடியுமா? நாம எப்படிப்பட்ட பெயரை நாம் சம்பாதிக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பெயரை நாம் விட்டு செல்கிறோம்? என்னுடைய பெயரை என் மகன் பயன்படுத்துவதற்கு நான் பாத்திரவானா இருக்கிறேனா? பெயரை பயன்படுத்துவதற்கு நான் பாத்திரவானா இருக்கிறேனா? அடையாளப்படுத்துவதற்கு, நான் கிறிஸ்தவன் என்று நான் இன்னைக்கு சொல்லுகிறதற்கு சந்தோஷப்படுகிறேன். அப்படின்னா ஏன் அப்படின்னா, என் கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் நல்லதை செய்து போனார், எனக்கென்று பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், எனக்கென்று நல்ல பாதையை வகுத்து சென்றிருக்கிறார், எனக்கென்று சகலவற்றையும் செய்து வைத்து போயிருக்கிறார். ஆகவே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இப்ப என்னுடைய அப்பா எனக்கு என்ன வைத்து போனார்? என்னுடைய அண்ணன் எனக்கு செய்த காரியங்கள், என்னுடைய பெற்றோர் எனக்கு செய்த காரியங்கள், என் தேவன் எனக்கு செய்த காரியம், என் பரலோக பிதா தன்னுடைய குமாரனை எனக்காக கொடுத்து சென்றார், நான் அவர் வைத்த பாதையை நான் பற்றி கொண்டு நிற்கிறேன். இப்ப என்னுடைய பிள்ளைகளுக்கு என் பரமபிதா செய்ததான நற்காரியங்களைப் போல என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? நீதிமொழிகள் 22:1, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. கவனிச்சீங்களா? நற்கீர்த்தி தான் நமக்கு அவசியமா இருக்கிறது. நம்மை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சாராயம் குடிப்பாரு, கள்ளுக்கடையிலேயே கிடப்பாரு, சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சுன்னா அவரை வந்து சாராய கடையில பார்க்கலாம், டாஸ்மாக் கடையில பார்க்கலாம், கியூல நிற்பாரு, சண்டை போடுவாரு. 6-7 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா எங்கேயோ தெருவுல விழுந்து கிடப்பாரு, எங்கேயோ கடன் வாங்கிட்டு யாருகிட்டயோ ஒளிஞ்சு இருக்கிறாரு, பொய் பேசுவார். அவர் பேசுற எந்த வார்த்தையுமே நம்ம நம்ப முடியாது. அவர் உண்மை பேசுறாரா பொய் பேசுறாரானே கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னு சொந்த பிள்ளையே சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால் நாம் என்ன பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? பிரசங்கி 7:1, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. சென்ட், விலையுயர்ந்த சென்ட் நீங்க வாங்கினாலும் அதை விட நற்கீர்த்தி தான் உங்களுக்கு நிலைவாய் நிற்கும். விலை உயர்ந்த சென்ட் எத்தனை நாள் நிற்கும்? ஒருவேளை 5 நாள் நிற்குமா, அல்லது 3 நாட்கள் தாங்குமா? நற்கீர்த்தி நீங்கள் இறந்து போனாலும், நாம் கடந்து போனாலும், நாம் மரித்து போனாலும், எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெயரை சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல
ஒரு அப்பா, நல்ல ஒரு அம்மா, நல்ல ஒரு பெற்றோர். என்னுடைய பெற்றோர் எனக்காக எவ்வளவு பெரிய ஒரு நல்ல பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். என்னுடைய அப்பா பேரை சொன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்துல எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்காக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எப்படிப்பட்ட நற்பெயரை நாம் விட்டு செல்கிறோம்? இரண்டாவது, நாம் எந்த காரியத்தை அவர்களுக்கு வலியுறுத்துகிறோம்? கிறிஸ்தவத்தை, வேதாமத்தை படிப்பதற்கா அல்லது உலக படிப்பிற்கா எதற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? டெய்லி படி 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 என்று சொல்லி பள்ளிக்கூட புத்தகத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? அவன் கண்ணு அசந்து இருக்க இருக்க தலையில தண்ணி தெளிச்சு முகத்தை கழுவி விட்டு படிப்பா, படிச்சிருப்பா, படிச்சுதான் நீ வந்து உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துட்டீன்னா நீ வாழ்க்கையில நல்லா செழிப்பா வந்துடலாம் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தி பிள்ளைகளை படிக்க வைக்கிறோமே, இதுல எத்தனை சதவீதம் வேதாமத்தை படிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வற்புறுத்துகிறீர்கள்? எத்தனை சதவீதம் வேதாமத்தை படிப்பதற்கு உங்களுடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வற்புறுத்துகிறோம்? ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படி, ஒரே ஒரு வசனம் படி, அதை மனப்பாடம் பண்ணு, மனப்பாடமா சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனங்களாவது, ஒரு அதிகாரத்தையாவது நீ படிக்கணும் அப்படின்னு என்னைக்காவது கட்டாயப்படுத்தி யாருக்காவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறோமா? அப்படின்னா இல்ல, ரொம்ப குறைவு, மிக குறைவு, மேபி 1%. அதுவே நாம சொல்ல முடியுமான்னா சவால் தான். எதை நாம் அவர்களுக்கு வலியுறுத்துகிறோம்? எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவர்களுக்கு வலியுறுத்துகிறோம்? நாம் அதை கற்றுக் கொடுக்கிறோமா? லூக்கா 2:52 வசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியிலே எவையெல்லாம் இருந்தது? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இதுலெல்லாம் விருத்தி அடைந்தார், ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். சி த பேலன்ஸ், இரண்டு பக்கமும் அதை நிறைவாய் வளருவதற்கு ஏற்ற சூழலை இயேசு கிறிஸ்து தன்னுடைய குழந்தை பருவத்திலே அவர் பெற்றிருந்தார். அதை நாம் கவனிக்க வேண்டும். மரியாள் வேதாமத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சிறு பிள்ளையா இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டிய சகல வார்த்தைகளும் 30 வயதிலே 12 வயதிலே அவர்கள் அவருக்கு வேண்டிய காரியங்கள் வெளிப்படும் வண்ணமாக எல்லா வசனங்களையும் தேவையான சகல மெட்டீரியல்ஸையும் கொடுத்திருக்கிறார்கள். 12 வயதிலே அங்கு எருசலேம் தேவாலயத்தில இருந்து வியாக்கியானம் பண்ணக்கூடிய அளவிற்கு அவருக்கு வசனத்திலே தெளிவு இருந்தது என்று சொன்னால், அந்த அளவிற்கு மரியாள் அல்லது அந்த நேரங்களில் யோசேப்பும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளை பருவத்திலே தேவையான வார்த்தைகளை ஊட்டி கொடுத்திருக்கிறார்கள், அதை ப்ரொவைட் செய்திருக்கிறார்கள். ஆகவே தான் அவர் அதனை வளர முடிந்தது. தேவையானவற்றை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். நாம எதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம்? 3வது, நமது பிள்ளைகளுக்கு நாம் ரோல் மாடல், நான் முன்மாதிரி என்ற அடையாளத்தை விட்டு செல்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட அடையாளத்தை நாம் விட்டு செல்கிறோம்? நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளை நம்மை போலவே படுத்து உறங்குகிறான் சந்தோஷப்படுறோம், நம்மை போலவே ஒரு காரியத்தை செய்கிறான் சந்தோஷப்படுகிறோம், நம்மை போலவே அவன் பேசுகிறான் சந்தோஷப்படுகிறோம். நாம எப்படிப்பட்ட முன்மாதிரியை நாம் விட்டு செல்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக நாம் இருக்கிறோமா? ரொம்ப அவசியம். எங்க அப்பா காலையில 5:30 எழுந்திருச்சிருவாங்க. 5:30 எந்திரிச்சாங்கன்னா சுறுசுறுப்பா இருப்பாங்க, ஒரு நேரம் சும்மா இருக்க மாட்டாங்க, எதையாவது இழுத்து போட்டு செய்வாங்க.
ஒரு இடத்துல சும்மா இருங்கப்பா அப்படின்னா செய்ய மாட்டாரு. எங்க அம்மா அப்படித்தான், காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு ஒரே பரபரப்பா இருப்பாங்க. காலையில எழுந்திருந்ததுல இருந்து நைட்டு படுக்கிறது வரைக்கும் அம்மா அவ்வளவு வேலை செய்வாங்க. வீட்டுல எல்லா வீடையும் ரூம் எல்லாம் கூட்டிடுவாங்க, ஒற்றைடை அடிச்சிருவாங்க, துணிகளை துவைச்சிருவாங்க, அது காய போட்டு அதை எடுத்து மடிச்சு அதை வந்து துணி எடுத்துட்டு வந்து அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதை எடுத்துட்டு வந்த மடித்து அது பீரோல அழகா அடுக்கி வைத்து ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் உடனே அன்னைக்கே துவைத்து வைத்து என்னுடைய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி காய வைத்து சமையல் செய்து காலையில ஒண்ணு மத்தியானம் 10 மணிக்கு ஒண்ணு பிரஞ்சு ரெடியா பண்ணி லஞ்ச் ரெடியா பண்ணி அதுக்கப்புறம் 3 மணி 4 மணிக்கு ஏதாவது ஒரு பலகாரம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி நைட்டுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி அந்தந்த டைம் ஆயிருச்சுன்னா கரெக்டா அந்த டயத்துக்கு சாப்பாடு வந்துடும். டீ வரும், பால் கொடுத்துருவாங்க, பெட்டெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க, பெட்டெல்லாம் தட்டிடுவாங்க. நான் காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே எந்திரிச்சு ஓடிடுவேன். அவங்கதான் வந்து பெட்டெல்லாம் சரி பண்ணி மடிச்சு அதை சரி பண்ணி எல்லாம் கரெக்டா வைப்பாங்க. வீடு அவ்வளவு சுத்தமா இருக்கும். இதெல்லாம் பிள்ளைகள் கவனித்திருக்கிறார்களா? அது வேற, அதெல்லாம் நாம செஞ்சிருக்கிறோமா? அந்த ரோல் மாடல் நம்ம பிள்ளைகளை செய்ய வைக்கணும். எந்திரிச்ச உடனே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே பாத்ரூம்ல போய் அங்க ஒரு 10 நிமிஷம் தூங்கி பாத்ரூம் மடமடான்னு தட்டி அவனை தட்டி பாத்ரூம்ல இருந்து தட்டி எழுப்புறதே நமக்கு நேரம் சரியா இருக்கும். பிரஷ வாயில வச்சுக்கிட்டு அப்படியே ஜூஸ் வடியும், அதுல ஒரு டேஸ்ட் அப்படியே அந்த டேஸ்ட் அப்படியே சாப்பிட்டு இருக்காங்களா? நம்ம வந்து எதையெல்லாம் கவனித்திருக்கிறோம், எதையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். ரோல் மாடல், சின்ன 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 விஷயத்திலையும் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். எந்திரிக்கும் பொழுது ஜபம் பண்ணிட்டு நீ பெட்டை விட்டு இறங்கணும், அப்படியே தூங்கி விழுந்து அப்படியே தூங்கிட்டே எந்திரி அப்படின்னு அப்படி சொல்றோமா? நானும் உற்சாகப்படுத்தி ஜபம் பண்றதுக்கு கற்றுக் கொடுத்து எழுந்த உடனே தலானியை சரி பண்ணு, பெட்ஷீட்டை சரி பண்ணு, போர்வையை சரி பண்ணு, மடிச்சு வை, அதுக்கப்புறம் நீ பாத்ரூம் போ. இதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். போன வகுப்புலையும் இதை குறித்து நான் சில காரியங்களை சொல்லியிருந்தேன். சரி, அது பிள்ளைகளுக்கு. நம்ம பெற்றோர், நாம் ரோல் மாடல் எல்லாவற்றிற்கும். சரியாக டயத்துக்கு நம்ம அப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா என்ன நடந்தாலும் சரி, அங்க வர்ஷிப்புக்கு முத ஆள் அங்க நிப்பாரு. 8 மணி வர்ஷிப்னா 7:55 அங்க நிப்போம். ஒரு நாளும் நாங்க லேட்டா போனதுங்க. கம்பெனி 8 மணிக்குன்னா நாங்க 7:30 கம்பெனில நாங்க இருப்போம். எங்க அப்பா அங்க இருப்பாங்க. ஹி வில் நெவர் டிலே த டைம். டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுவாரு, எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு மெயின்டைன் பண்ணுவாரு. அதை நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? 8 மணிக்குன்னா வீட்டை விட்டே 8 மணிக்கு தான் புறப்படுறது. ஆடி யாரும் போற வழியிலே ஒரு டீயை குடிச்சுக்கலாம், போற வழியில ஏதாவது தண்ணி பாட்டில வாங்கிக்கலாம். எல்லாம் அப்படியே தான் தோன்றித்தனமாக இல்லாம சகலவற்றையும் நாம் நேர்த்தியாய் செய்வதற்கு பழகி கொள்கிறோமா? அது அந்த அடையாளத்தை நாம் விட்டு செல்கிறோமா? அப்போஸ்தலர் 10:35 சில வசனங்களை உங்கள் முன்னதாக வைத்திருக்கிறேன். அது ஒன்னொன்னா இன்னைக்கு நம்ம பார்த்திடலாம். அப்போஸ்தலர் 10:35, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமா இருந்திருக்கிறேன். நீதியை செய்கிறவன் யாரா இருந்தான்? நீ இந்தியாவா இருந்த, அமெரிக்கா காரனா இருந்த, ஆப்பிரிக்கா காரனா இருந்த, நீ வந்து யூகேல இருந்தா என்ன, எந்த இடத்துல இருந்தான, யாரா இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவன் அவருக்கு உகந்தவன். அவ்வளவுதான். எது நீதி? சகலவற்றையும் நீதி. வண்டி ஓட்டு போனா ஹெல்மெட் போடுறது நீதி. லைசன்ஸ் கையில வைத்துக் கொண்டு போவது நீதி. லைசன்ஸ் இல்லாமல் ஓட்ட மாட்டேன் என்கிறது நீதி. லைசன்ஸ் வாங்கினால்தான் நான் செய்வேன் என்பது நீதி. லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்பது நீதி. நேர்த்தியாக சகலவற்றில் செய்வேன் என்பது நீதி. சட்டப்படி செய்வது நீதி. எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்து நீதியின்படி செய்கிறவனே அவனுக்கு உகந்த, அவருக்கு உகந்தவன் என்று சொல்றார். 1 கொரிந்தியர் 11:1 என்ன சொல்றது? 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், யூ ஃபாலோ மீ என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் நாம சொல்ல முடியும் என்னை பின்பற்றுகிறாய், என்ன பாருப்பா சொல்ல முடியுதா?
ரொம்ப ரொம்ப சவுடால பயங்கர ஜம்பமா ஊழியக்காரங்க இன்னைக்கு பல பேர் சொல்லுகிற வார்த்தை என்ன, நாங்களாம் மனுஷர்கள், மனிதர்கள் வந்து அப்படி இப்படி சில தவறுகள் செய்யத்தான் பண்ணுவோம். நீங்க மனுஷனை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க, தேவனுடைய வார்த்தையை பார்க்காதீங்க, மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை பார்க்காதீர்கள், நியாயசனத்தை நியாயத்தை பாருங்கள் அப்படின்னு லாவகமாக சொல்லிவிட்டு போவார்கள். நாம மோசையின் காலத்துல இல்ல, மோசையின் பிரமாணத்துல இல்லை, நாம எந்த பிரமாணத்துல இருக்கிறோம், நாம நீதியின் பிரமாணத்துல இருக்கிறோம், கிறிஸ்துவின் பிரமாணத்துல இருக்கிறோம். கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகளாக இருங்கள் என்று போதிக்கிறவனை சொல்லுகிறது. ஒருவன் போதிக்கிறவன் தான் போதிக்கிறதுபடி நடக்க வேண்டும், இல்லைன்னா போதிக்காத நீ விட்டுட்டு ஓடிடு அப்படிங்கிறார். நீ போதிக்க லாயக்கு இல்லை, நீ மற்றவர்களை கெடுத்து கொண்டிருக்கிறாய், நீ சத்தியத்தின்படி நடக்கவில்லை என்றால் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ப்ரீச். முதலாவது நான் சத்தியத்திற்குபடி நான் கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு பின்புதான் மற்றவர்களுக்கு போதிக்க நான் தகுதி உள்ளவன் என்று வேதாமம் சொல்லுகிறது. 1 Corinthians 4:16 என்ன சொல்லுது பாருங்க, 1 Corinthians 4:16, ஆகையால் என்னை பின்பற்றுவர்களா இருங்கள் என்று உங்களுக்கு பத்தி சொல்லுகிறேன், கவனிச்சீங்களா. Philippians 3:17 அடுத்தது, Philippians 3:17, சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாகணுங்கள். நாங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினோம், எங்களை நீங்க பாருங்க, எங்களை பின்பற்றுங்கள். நாங்கள் சொல்லுகிறதுபடி யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை நீங்கள் எக்ஸாம்பிளாக, மாதிரியாக, மாடலாக அவர்களை நீங்கள் பார்த்து அவர்களை போல நீங்கள் செய்யுங்கள், இல்லைன்னா அவனை பின்பற்றாதீர்கள் என்று சொல்கிறார். 1 Thessalonians 1:6, 1 Thessalonians 1:6, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, கவனிச்சீங்களா. நாங்க எப்படினாலும் நடப்போம், நாங்க பிரசங்கத்துல நாங்க பரிசுத்தவான், மேடையில பரிசுத்தவான், வெளியே இறங்கணும்னா நாங்க மனிதர்கள், என்னமோ அங்க போனோம்னா வேற ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு அங்க வந்து இவர் தேவனுடைய வார்த்தையை அப்படியே பிரதிபலிச்சுக்கிறது மாதிரியும், கீழே இறங்கணும்னா சாதாரண மனுஷனா உருமாறுறது மாதிரியும் இன்றைக்கு பிரசங்க பீடங்கள் மாறிவிட்டது. அப்படியால அது தவறு. நீங்க எங்க இருந்தாலும் வார்த்தையை பேசினாலும் உலகத்திலே வாழ்ந்தாலும் எல்லா இடத்திலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், இல்லையா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ப்ரீச் அட் ஆல். பட்டங்களும் பதவிகளும் போட்டுக்கொண்டு ஊர் சுற்றுவதற்கு நமக்கு கிறிஸ்தவத்தில் இடமில்லை. நீங்களும் நானும் சகோதரர்கள், அவ்வளவுதான். ஏதோ ஒரு தனியா ஒரு பட்டத்தை போட்டுக்கொண்டு ரெவரண்ட் என்றோ, பாஸ்டர் என்றோ, மூப்பர் என்றோ, பிஷப் என்றோ போட்டுக் கொள்வதற்கு எவனுக்கும் வேதாமம் இடம் கொடுக்கவில்லை. நீங்கள் அதெல்லாம் பார்க்கிற வேலைகள், அதை பட்டங்களாக மாக்கி மாற்றிக்கொள்வதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. நீங்களும் நானும் எப்படி அழைக்கப்பட வேண்டும், சகோதரன் என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். Matthew 23:8, நான் சகோதரன் நெடி ஜோயல் சில்ஸ்பி, அவ்வளவுதான். ஐ கேனாட் கால் மை செல்ஃப் வித் எனி டைட்டில். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சத்தியத்திலே. நாம் யார், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரன் வேலைக்காரன், அவ்வளவுதான். ஊழியக்காரர் அப்படின்னு ஒரு பதவியா மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு இடமில்லை. ஊழியம்னா என்னது, வேலை, அவ்வளவுதானே. நான் ஒரு வேலைக்காரன், யாருக்கு வேலைக்காரன், கிறிஸ்துவுக்கு வேலைக்காரன், முடிஞ்சு போச்சு. இங்க பெருமை அங்க போட்டுக் கொள்வதற்கு இடமில்லை. 2 Thessalonians 3:9, உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம், கவனிச்சீங்களா. அதுதான் ரோல் மாடல், அப்படி நாம் இருக்க வேண்டும். தேவனுள் நிலையான விசுவாசத்தை உடையவர்கள் என்ற அடையாளத்தை நாம் விட்டு செல்கிறோமா? எங்க அப்பா எப்படிப்பட்டவர், எங்க அம்மா எப்படிப்பட்டவங்க, எங்க பெற்றோர் எப்படிப்பட்டவங்க, நாங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? விசுவாசத்திலே வைராக்கியம், பைபிள்ல இருக்கிறது மாதிரி தான் அவர் நடப்பாரு, பைபிள்ல இல்லைன்னா அவர் நடக்கவே மாட்டாரு. என்ன காரியத்தை சொன்னாலும் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து என்ன சொல்ல முடியும், ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு 9 மணி, அப்பா எங்கப்பா இருப்பாரு, வீட்டுல போய் தேடாதீங்க, நேரம் அங்க சபைக்கு போனா அவர் அங்க பார்க்கலாம்,
என்ன ஆனாலும் நீங்க அவர் அங்கதான் இருப்பாரு. எந்த ஊருக்கு போனாலும் மழை பெய்யுது, அங்க வந்து டயர்டா இருந்தது, தலை வலிச்சது, வயிறு வலிச்சது, உடம்பு சரியில்லை, கால் ஒரே வேதனை, லேட்டா தூங்கிட்டேன், காலையில வந்து தூக்கம் எழுந்திருக்க முடியல, கண்ணெல்லாம் எனக்கு சொருகிருச்சு, பயங்கரமா வலி எனக்கு, பக்கத்துல ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, இன்னைக்கு வந்து 11 மணிக்கு வெளியில இருந்து ஆட்கள் வர்றாங்க, அதனால நான் சமைக்கணும், இப்படி எந்த சாக்கு போக்கு சொல்லாம என் அப்பாவும் என் அம்மாவும் ஞாயிற்றுக்கிழமை என்றால் நிச்சயமாக அங்கதான் போவார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட வைராக்கியமான விசுவாசத்தை நாம் பிரதிபலித்திருக்கிறோமா? எப்படி நாம வாழ்ந்திருக்கிறோம்? ரோமர் 10:17 ரோமர் 10:17 என்ன சொல்லுது? அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். எப்படி விசுவாசம் எப்படி வருது? கேள்வியினாலே வருது. என்ன கேள்வி? வேத வசனத்தினால் உண்டான கேள்வி. நான் பைபிளை படிக்க 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 படிக்க, காதலை நான் கேட்க கேட்க, நான் அந்த விசுவாசத்துல தான் நிலைத்திருக்கிறேன். வேற எந்த கட்டுக்கதையிலும் நான் கிடையாது. விசுவாசத்திலே நான் நிலைத்திருக்கிற மனுஷன் என்று என்னை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் சொல்ல முடியுமா? அது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அடுத்தது மீகா புத்தகம் 6:8 1079 6:8 மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார்? தேவன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பதை மாத்திரம் செய்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சையாய், வைராக்கியமான ஒரு வாஞ்சையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? வைராக்கியமான விசுவாசத்தை கொண்டவர்கள் என் பெற்றோர் என்று என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து சொல்ல முடியுமா? நிலையான விசுவாசத்தை உடையவர்களாக நாம் ஒரு அடையாளத்தை விட்டு செல்கிறோமா? பிள்ளைகளுக்கு நாம் எதை விட்டு செல்கிறோம்? சில கேள்விகளை மாத்திரம் முன்னதாய் வைத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய தலைப்பிலே அடுத்த வாரத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஜெபம் செய்வோம். சகலவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஒரு பெற்றோராக நாங்கள் வாழ வேண்டும் என்று சில காரியங்களை உம்முடைய வேதாமத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு தொடர்ந்து நன்மைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உம்முடைய வார்த்தையிலே நிலை நிற்கிற வைராக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தொடர்ந்து தர உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் வழிநடத்தும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். தேவனுடைய சமாதானமும் கிருபையும் நம்மை தொடர்ந்து ஆளட்டும். அடுத்த வாரத்திலே புதிய ஒரு தலைப்பிலே நான் உங்களை சந்திக்கிறேன். அநேகருக்கு இதை தெரியப்படுத்துங்கள், பயன்படுத்துங்கள். உங்களுடைய சபை மக்களிடத்திலே குடும்பங்களிலே இதை நீங்கள் பார்த்து அதை பிரயோஜனப்படுத்துங்கள். தேவன் தாமே நம்முடைய குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.